என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்காக வைக்கிறாங்க? யூஜி பிஜியில் ஒரு டாப் காலேஜில் சேர்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டரில் பெரிய பெரிய பதவிகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு வச்சு தான் சரியான கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதுனால ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும், வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் பாக்கறீங்கன்னா வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், என்ட்ரி டு டாப் காலேஜஸ். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படினாலே அது இந்தியால இருக்கிற டாப் காலேஜஸ்க்கோ இல்ல டாப்பான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தான் கண்டக்ட் பண்றாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்தியாவில் இருக்கிற டாப் 40-50 காலேஜஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது போக ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் வச்சு பல காலேஜஸ்க்கு அட்மிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால சில சமயங்களில் ஸ்கோர் கம்மியானா கூட டாப் மோஸ்ட் காலேஜோட அட்மிஷன் கட் ஆஃப் கிளியர் ஆகலைனா கூட அதுக்கு அடுத்து இருக்கிற நிறைய நல்ல காலேஜஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால எக்ஸாம் பத்தின பயத்தினாலேயோ இவ்வளவு பேர் எழுதுறாங்களே எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மனப்பான்மையினாலேயோ எழுதாம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பை நம்மளே கொடுக்க தவறிடுறோம் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் ஒன், லேர்னிங் மெத்தடாலஜி. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரை மெமரைசேஷன் மக்கப் பண்றது இப்படிலாம் இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி தான் கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் பொறுத்தவரை மக்கப் பண்றது அப்படின்றது பெரிய சிரமமான ஒரு விஷயம். கான்செப்ட்ஸை புரிஞ்சு அப்ளை பண்ணி படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவங்களோட அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் ரொம்பவே உதவியாக இருக்கும். மூணாவது, பியர் குரூப். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி காலேஜஸ் சேரும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்கள சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா லைக் மைண்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. லைக் மைண்டட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன? அதாவது ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஒரே மாதிரியான ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கவங்க. இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு முழுமையான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஃபோர்த் ஒன், போர்டு எக்ஸாம் மார்க்ஸ். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு போகிற காலேஜஸில் 10th and 12th போர்டு எக்ஸாம் மார்க்ஸ்க்கு மினிமமான வெயிட்டேஜ் தான் தராங்க. இதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்குவாலிஃபை ஆகிட மாட்டாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் அண்ட் அதுக்கு அடுத்து இருக்க ப்ராசஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபிஃப்த் ஒன், ப்ரிப்பேர்ஸ் ஃபார் த ஃபியூச்சர். ஸ்கூல்லையே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை ஃபேஸ் பண்ண ஒருத்தர் கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான காம்படிட்டிவ் எக்ஸாமோ ஃபேஸ் பண்ணுறதுக்கு மைண்ட் லெவலில் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாகவும் அவங்களோட ஃபியூச்சர் கோல்ஸை பிளான் பண்ணுறதுக்கும் வழிவகுத்து கொடுக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்த 5 மட்டும் இல்லைங்க, இது போக ஒரு போனஸ் பெனிஃபிட் சொல்லவா? சில காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால இவ்வளோ பலன் கிடைக்கும் போது நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒரு 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளால என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சதை விட ஒரு பெரிய உயரத்தை போய் அடைய முடியும்.